ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி விபிஎன் பற்றி என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். விபிஎன் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். விபிஎன் அப்படின்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் பிளேஸில் நமக்கு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வந்து நிறையா நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன், ஹோட்டல், மால்ஸ், பப்ளிக் ஏரியா, ஸ்கூலில், காலேஜ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நமக்கு ஒய்ஃபை கொடுக்குறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம அந்த ஹாட்ஸ்பாட் நிறைய கொடுக்காங்க. அப்போ வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணுறப்போ, நம்ம அதில் கனெக்ட் ஆகிறப்போ நம்மளோட டீடைல்ஸ் வந்து அவங்களுக்கு, நம்மளோட ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறதுனா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஏமாற்றி ஹேக் பண்ணுறவங்க, அவங்க வந்து ஈஸியாக நம்ம அந்த மாதிரி ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணுறோம், நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. நம்மளோட ப்ரைவசி, நிறையா ப்ரைவேட் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பரவறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த விபிஎன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறப்போ அதை தடுக்க முடியும். அப்புறம் இன்னொரு அதை பற்றி சொல்கிறேன். அது வந்து விபிஎன் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விபிஎன் அப்படிங்கிறது என்ன, அது ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அது நிறைய வகையான சாஃப்ட்வேர் வச்சிருக்கு. அந்த பேசிக்கலாக அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டீஃபால்ட்டாக நம்மளுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்குது. அந்த விபிஎன் சர்வர் மூலமாக கனெக்ட் பண்ணுறப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு டீஃபால்ட்டாக ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம ஹேக்கர்ஸ் வந்து நம்மளை ஹேக் பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த விபிஎன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நம்ம ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத வந்து ஹைட் பண்ணிடுது, அதாவது மறைச்சிருது. அப்படி மறைச்சிருக்கிறதுனால என்ன ஆயிருது, நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. அது இன்ஸ்டாக அதை மறக்கிறதுக்கு என்ன பண்ணுதுன்னா, வேறு ஒரு ஃபாரின் சர்வர் மூலமாக, அதாவது வேறு சர்வர் மூலமாக நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து ஹைட் ஆயிடுது. ஸோ வந்து இப்போ நீங்கள் அதில் அதே நம்மளோட ஹேக்கர்ஸ் வந்து நம்மளை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா, அது வந்து யூஎஸ்ஆலோ அமெரிக்கா அந்த மாதிரி சர்வர், வெளிநாடு சர்வர் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம ஹேக்கர்ஸ்லாம் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து ஏமாற்றி பண்ண முடியாது. அதுக்கு வந்து விபிஎன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, டு பைபாஸ் மெனி வெப்சைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா அந்த மாதிரி ஸ்கூல், காலேஜ், அந்த மாதிரி பப்ளிக் ஏரியா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, ஒய்ஃபைல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் பிளாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் காலேஜ்லாம் நிறையா காலேஜில் வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து விபிஎன் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியன் சர்வர்ஸ், அதாவது இந்தியா அந்த விபிஎன் யூஸ் பண்ணுறப்ப அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அன்பிளாக் பண்ணலாம். அதாவது அந்த விபிஎன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபாரின் சர்வர்ஸ் கூட கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகிறப்ப நம்மளால் வந்து யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்லாம் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ விபிஎன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் விபிஎன் பற்றி நான் என்ன தெளிவாக சொல்கிறேன். பை.